வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன், சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள். தெய்வ வழிபாட்டால் நன்மை, இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் புத்திரதானநாதன் ஒத்துடன் கூடி ஏழில் புகழ்பெரு லக்கினநாதன் உறைந்திட நன்மை தெய்வம். சத்துருவானால் அல்லல் சருங்கோல் ஆட்சி உச்சம் பத்துடன் பகைவன் நன்றாய் பதிர்கதிர் குள்ளோனே சொன்னது செய்யுள். இனி இதனுடைய பொருள், ஐந்து குடையவனும் லக்னாதிபதியும் இணைந்து ஏழாமிடத்தில் நன்னிலையில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு தெய்வ வழிபாட்டால் பல்வேறு நன்மைகள் வந்து சேரும். ஐந்து குடையவன் லக்னாதிபதியும் இணைந்து ஏழாம் இடத்தில் பகையோ நீச்சமோ பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் தெய்வ வழிபாட்டால் பல்வேறு இன்னல்கள் ஏற்க வேண்டி இருக்கும். மேற்கண்ட இரு கிரகங்களும் நல்ல ஸ்தானங்களில் ஆட்சி உச்சம் முதலிய வகையில் பலம் பெற்று இணைந்திருந்தால் அந்த ஜாதகன் தெய்வ வழிபாட்டின் மூலம் மோட்ச நிலையை அடைவான் சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுளுடைய பொருள். கிரகத்தன்மை என்னென்னா ஒரு செய்யுள் மூணு பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஐந்து குடையவனும் லக்னாதிபதியும் இணைந்து ஏழாம் இடத்தில் நன்னிலையில் அமர்ந்திருந்தால், இப்போ இது ஒரு நல்ல விஷயம். ஐந்து குடையவன் ஏழில் நிற்கிறார்னா லக்னத்தை பார்த்துட முடியும், லக்னாதிபதியே ஏழில் நின்னா அவரும் லக்னத்தை பார்க்க முடியும். இதே ஒரு சிறப்பு தான். இப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா நன்னிலை அப்படின்னு இங்கே ஒரு இது கிடைச்சிருக்கிறதுனால இவன் சரியான தெய்வத்தை தேர்ந்தெடுத்துட முடியும். தேர்ந்தெடுத்து, ஏன்னா இன்றைக்கும் நிறைய பேர் பக்தர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன, அவங்க சிக்கலுக்கு தான் வராங்க. அது செயலின் நடுப்பகுதியாக கூட இருக்கலாம். அப்போ முற்பகுதியில் வந்து இவன் சரியான தெய்வத்தை தேர்ந்தெடுத்துடுவான், கும்பிடுவான், நற்பலன்கள் கிட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன, முன்ஜென்மத்தில் நிறைய பேருக்கு சரியானதை வழிகாட்டியிருப்பான். எப்பா நீ வீடு கட்டணும்னா இந்த தெய்வத்தை தாப்பா கும்பிடணும், கல்யாணத்துக்குன்னா இந்த தெய்வத்தை தாப்பா கும்பிடணும், நோய் நொடி தீர்க்கணும்னா இந்த தெய்வத்தை தாப்பா கும்பிடணும். மாற்றி கும்பிட்டா அந்த லைன் அவங்களுக்கு இல்லை. எல்லோரும் டாக்டராக இருந்தால் கூட மூளை சம்மந்தப்பட்டதை போய் இருதய டாக்டர்கிட்ட காட்டினா என்னப்பா செய்ய முடியும்னு நல்வழி காட்டியிருப்பான். அதே போல் வாழ்க்கையில் நன்னெறியும் பெற்றிருப்பான். அப்போ இவனுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருது, இவன் கரெக்டாக தேர்ந்தெடுத்துருவான். தேர்ந்தெடுத்து இதை கும்பிட கும்பிட இவனுக்கு நன்னிலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். செயலின் நடுப்பகுதி ஐந்து குடையவன் லக்னாதிபதியும் இணைந்து ஏழாம் இடத்தில் பகையோ நீச்சமோ பெற்று அமர்ந்திருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகன் தெய்வ வழிபாட்டால் பல இன்னல்கள் செய்ய வேண்டியிருக்கும், பட வேண்டியிருக்கும். இவன் முன்ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா சரியாக வழிபட்டவங்களை மாற்றி விட்டுருப்பான், மாற்றி கும்பிட்ற இது சிக்கல். அதே போல் இன்றைக்கும் கூட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கறி, அதாவது நான்வெஜ் சம்மந்தப்பட்டதுக்கு முக்கியத்துவப்படுத்தி டைவர்ட் பண்ணுறாங்க. இது தவறு தான். பார்த்திங்கன்னா தெய்வங்கள் அப்படி கேட்குற மாதிரி தெரியல. கிருபானந்த வாரியார் இதை நிறையா சொல்லியிருக்கார். சரி, எப்படியோ மாற்றி மாற்றி விட்டுருப்பான். முத சொன்ன செயலின் முற்பகுதிக்கு ஆப்போசிட், இதை இப்படி கும்பிடாத இது சிக்கல் வரும், இதை இப்படி செய்யாத இப்படி இது வரும், இந்த சாமிக்கு நீ போய் அது முழுக்க முழுக்க வெஜிடேரியனாக இருக்கும், இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு ரத்த காவு கொடு அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுருப்பான். இந்த பாவத்தின் விளைவாக இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இப்படி வந்து ஒரு கிரகங்கள் அமர்ந்துடுது. இவனுக்கு வேறவங்க போய் புத்தியும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு சிலர் சொல்லவே மாட்டாங்க, இவன் கேட்க மாட்டான்ட்டு. மீறி யாராச்சும் சொன்னான்னா இவனுக்கு ராங்காப்படும், நம்மளை இவன் கெடுத்து விடுவானாட்டுருக்குதுன்னு. இன்றைக்கும் அப்படி தானே ஒரு சிலர் இருக்காங்க, இவன் தெய்வத்தை மாற்றி கும்பிட்டு கும்பிட்டு தெய்வத்து பேரையே கெடுப்பான், எனக்கு சாமி கும்பிட்டு தான் சிக்கல் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவான். அப்போ இது முன்ஜென்மத்தில் செய்த விளைவுகள். இந்த மாதிரி இருக்கிறவங்க
தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா சமயபுரத்து மாரியம்மனை மனசார நான் முன்ஜென்மத்தில் செய்த தவறுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கும் நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு கும்பிட்டு குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டா இவங்களுக்கும் நல்வழி கிடைக்கும். செய்யலின் கடைசி பகுதி, இந்த மாதிரி கிரகங்கள் வேறு எங்கேயாச்சும் கூட ஆட்சி உச்சம் முதலிய வகைகளில் பலம் பெற்றிருந்தால் இவன் தெய்வ வழிபாட்டின் மூலம் மோட்ச நிலையே அடைவான். இன்றைக்கும் பாருங்கள், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க அருளாசி கொடுக்கறது நல்லாயிருக்கும், அவங்க தெய்வத்தின் பக்கத்தில் இருக்கிறதே நல்லாயிருக்கும், தெய்வமே கூட அவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினச்சி தான் அப்படி செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். முன்ஜென்மத்தில் நிறைய பேர்த்துக்கு கடவுள் சம்பந்தத்தில் சிறந்த நல்வழியை மனதார காட்டியவன். மனதார காட்டினது மட்டும் இல்லை, இவன் ஏதாவது ஒரு கோவில் சொல்கிறான், அவங்க போக முடியலன்னா அவங்களுக்கு பண உதவி பொருள் உதவி கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்னா அந்த நற்பலன்கள் அவங்க அடைவதில் இவன் மகிழ்ச்சி கொண்டவன். இதுதான் உண்மையில் ஒரு சிறப்பு விஷயம். அப்போ இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இந்த மாதிரி கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று பெரிய நல்ல இடத்தை கொடுக்குது. இதை இவங்க தீபமாக கும்பிட்டா மோட்ச நிலையை அடைவது திண்ணம். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.